வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது ஆத்தர் கொடுத்துருவாங்க, அந்த ஆத்தர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷில். அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த வருடமும் என்ன பண்ணலாம், ரெண்டு மூன்று கேள்விகள் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஆத்தர் அண்ட் தேர் கண்ட்ரி. வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ், அதாவது இங்கிலாந்து போயட். இங்கிலீஷ்னால் இங்கிலாண்டுன்னு அர்த்தம், இங்கிலாந்தில் வர மக்களை இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கவிஞர். மேரி ஆன் இவான்ஸ், இவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நபர். மேரி ஆன் இவான்ஸ். ஜான் ஹீட்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஜான் ஹீட்ஸ், இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட். ஜான் ஹீட்ஸ் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அடுத்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே, இவரும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. வில்லியம் பிளேக், மேரி ஆன் இவான்ஸ், ஜான் ஹீட்ஸ், வில்லியம் தாக்கரே, இவங்க நாலு பேரும் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அடுத்து ராபர்ட் லூயிஸ் பால்ஃபர் ஸ்டீவன்ஷன், இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் போயட், ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸ்காட்லாந்து வாழ்கிற மக்களை ஸ்காட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட். அடுத்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், இவரை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் பிறந்தார், ஆனால் அமெரிக்காவில் என்ன பண்ணார், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே தான் என்ன பண்ணார், எழுதினார். இங்கிலாந்து பான் அமெரிக்கன் போயட். ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ அதை மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்கள் டிக் அடிங்க. அடுத்து ஜான் மேஸ்ஃபீல்ட், ஜான் மேஸ்ஃபீல்ட் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஜான் மேஸ்ஃபீல்டு. அடுத்து நார்மன் லிட்டில் ஃபோர்ட், நார்மன் லிட்டில் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர், ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்ன, வேறு நாடாக இருக்குது, இந்த ஸ்காட்லாந்து ரொம்ப முக்கியம். நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர். மேரி போதம் ஹோவிட், மேரி போதம் ஹோவிட் இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து ராபர்ட் ஃப்ரோஸ், நம்ம எல்லோரும் தெரியும், ஜான் எஃப் கென்னடியுடைய இனாகரேஷனில் முன்னாள் ஜனாதிபதி, பிரசிடெண்ட், அமெரிக்காவோட ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணார், சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டார். ஸோ அவருக்கு என்ன நேஷ்னாலிட்டினா அமெரிக்கா. அடுத்து ஜி படேல், எல்லோரும் தெரியும், படேல் வந்திருக்கு. ஸோ நேச்சுரலாக இந்தியாவை சேர்ந்த போயட் ஜி படேல், இந்தியாவை சேர்ந்த போயட். அடுத்து ஈசோப், ஈசோப் பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கதை சொல்லி, ஸ்டோரி டெல்லர். ஈசோப் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். சாந்தினி கோவிந்தன், பேரை பார்த்தாலே தெரியுது, இந்தியா. சாந்தினி கோவிந்தன் இந்தியா. ராக்கி நரேனீஷரிக் இந்தியா, ராக்கி நரேனீஷரிக் இந்தியா. ருட்யார்ட் கிப்ளிங் இந்தியா, அதாவது இந்தியாவில் பிறந்தார் ஆனால் இங்கிலாந்தில் எப்படி இருந்தார், இங்கிலாந்துலாம் பெரும்பதியை செலவிட்டார். ஆப்ஷன் என்னவோ நீங்கள் அதை பார்த்து பார்த்துங்க, மேக்ஸிமம் இங்கிலாந்து தான் இருக்கும் அவர். சரிங்களா? இந்தியாவில் பிறந்தார் ஆனால் சீக்கிரமே என்ன பண்ணார், இங்கிலாந்தில் போய் படித்து அங்கேயே செட்டில் ஆகிட்டார். ருட்யார்ட் கிப்ளிங் இங்கிலாந்து ஆர் இந்தியா. ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிரிக்கப் இங்கிலாந்து, ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிரிக்கப் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் போயட். அடுத்து ஹென்றி வேன் டைக், இவரும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃபோர்டுன்னு ஒன்று படித்தோம், சரிங்களா? ஃபோர்டு கார், கார்னால என்ன அமெரிக்கா, அதே மாதிரி வேன்னு இருக்கு, ஸோ அதே மாதிரி வந்தால் என்ன அமெரிக்கான்னு பார்த்துங்க. ஷார்ட்கட் ஹென்றி வேன் டைக் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அடுத்து லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி, லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி பார்த்திங்கன்னா ஐரிஷ், லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி பார்த்திங்கன்னா அயர்லாந்தை நாட்டை சேர்ந்தவர், அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஷேக்ஸ்பியர், அடுத்து ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்தவர், நம்ம எல்லோரும் தெரியும், இங்கிலீஷ் போயட் ஷேக்ஸ்பியர். அல்ஃபோன்ஸ் டவுடட், அல்ஃபோன்ஸ் டவுடட் ஃப்ரான்ஸ், ஃப்ரெஞ்ச் கவிஞர், ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அல்ஃபோன்ஸ் டவுடட் ஃப்ரான்ஸ். அடுத்து மேரி மேப்ஸ் டட்ச், மேரி மேப்ஸ் டட்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போயட். சச்சின் டெண்டுல்கர் யூஸ்வலாக தெரியும், இந்தியா, சச்சின் டெண்டுல்கர் இந்தியா. மார்க் டுவைன் அமெரிக்கா, மார்க் டுவைன் அமெரிக்கா, த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, மார்க் டுவைன். இவருக்கான இன்னொரு பேர் இருக்குது, அது புக்கு நம்ம ஆத்தரை படிக்கும்போது படிச்சிடலாம், சரிங்களா? மார்க் டுவைன் அமெரிக்கா. அடுத்து சர்சிவி ராமன் இந்தியா, சர்சிவி ராமன் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே,
சர் சி வி ராமனுக்கு எப்போ நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. மற்றவங்க படிச்சுக்கிட்டு சர் சி வி ராமன். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அமெரிக்காவை சேர்ந்தவர். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அமெரிக்காவை சேர்ந்தவர். அதாவது நம்ம ஏற்கனவே ஃபோர்டு கார்னு படித்தோம், அதாவது வேன் படித்தோம். அந்த வேன் கா அந்த ஃபோர்டு கார்லாம் என்ன இருக்குது, ஹார்ன் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன அமெரிக்கா. ஸோ ஹார்ன் வந்தாலும் என்ன அமெரிக்கா. வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க, எல்லாருக்கும் தெரியும் ஜவஹர்லால் நேரு. நத்தானியல் ஹவுத்ரோன். நத்தானியல் ஹவுத்ரோன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அமெரிக்கா. அடுத்து தாகூர். தாகூர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு போயட். தாகூர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த போயட்டு. இவரை பற்றி ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன்னா, 1913 இவருக்கு என்ன பண்ணாங்க, நோபல் பிரைஸ் கிடைச்சது. எப்போனா 1913 லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் தாகூருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து ரஸ்கின் பாண்ட், இந்தியாவை சேர்ந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ரஸ்கின் பாண்ட். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன் தான் ரஸ்கின் பாண்ட். ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாஜிக்கு பார்த்திங்கன்னா 1954 பார்த்தீங்கன்னா அவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. ராஜாஜிக்கு 1954 பாரத ரத்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1958 பார்த்திங்கன்னா இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்படுது சரிங்களா. சாகித்ய அகாடமி விருது 1958, பாரத ரத்னா பார்த்திங்கன்னா 1954. யாருக்குன்னா ராஜகோபாலாச்சாரி. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.